தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். மூன்று வருடங்களுக்கு முன்பு உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஒரு விஷயத்தை சொன்னது. அதாவது, தமிழகத்தில் பெருமை மிக்க தமிழ் மன்னர்கள் கொண்டாடப்படாதது வேதனை அளிக்கிறது என்றும், மகாராஷ்டிரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் மன்னர்களை மக்கள் கொண்டாடுகிறார்கள் என்றும் சொன்னது. தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியர்களைப் போல பல பேரரசுகள் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தஞ்சையை ஆண்ட மன்னர் யார் என்று கேட்டால் நம் அனைவருக்கும் தெரிந்திருப்பது மா மன்னன் ராஜராஜ சோழன் தான். ஆனால் இவர் பிறந்து ஆட்சி புரிந்த ஆண்டு கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதற்கு முன்னரே கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தஞ்சையை ஆண்ட பேரரசர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஓர் கலையிலும் தமிழ் பற்றிலும் சிறந்து விளங்கியவர்கள் நாலடியார் மற்றும் முத்தொள்ளாயிரத்தில் இந்த அரசு குடித்தலைவர்களை பற்றி பல பாராட்டு செயல்கள் இருக்கிறது. இவர்கள் சில காலம் பேரரசர்களை சார்ந்தும் சில காலம் தன்னிச்சையாகவும் ஆண்டவர்கள். மூவேந்தர்களைப் போல் இவர்களும் அவர்களுக்கென்று ஒரு தனி நாட்டை வைத்திருந்தார்கள். அதுதான் முத்தரையர் நாடு. தெற்கே மேலத்தானியில் இருந்து வடக்கே மேலப்பழுவூர் வரையிலும், கிழக்கே திருக்கோடிக்காவலில் இருந்து மேற்கே குளித்தலை வரையிலும் இவர்களுடைய நாடு இருந்ததாக கல்வெட்டு அறிஞர் கே ஜி கிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சோழர்களுக்கு முன்னால் தஞ்சையை உருவாக்கி அதை அப்பொழுதே அழகாக வைத்திருந்தவர்கள் முத்தரையர்கள் தான். பல்லவர்களுடைய பேராதிக்கத்தை நிலைநாட்டுவதிலும், அதே போல் பல்லவர்கள் சரியும் போதெல்லாம் தூக்கி நிறுத்துவதிலும் முத்தரையர்கள் பெரும்பங்கு வகித்தார்கள். பாட புத்தகங்களிலும் சோழர்களுடைய ஆரம்பகால எழுச்சியை பற்றி படிக்கும் போதெல்லாம் இவர்களுடைய பெயர் கண்டிப்பாக வரும். முத்தரையர்களிடம் இருந்து விஜயாலய சோழன் கோட்டை கொத்தளங்களுடன் ஆட்சியை கைப்பற்றினார் என்று இந்த வரியை படிக்கும் பொழுது, விஜயாலய சோழனுடைய அந்த வீரத்தை பற்றி தெரிந்து கொண்ட அதே நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் கோட்டை கொத்தளங்களுடன் அந்த இடத்தில் ஒரு அரச இனம் இருந்திருக்கிறது என்றால் அவர்கள் எப்படி பட்டவர்களாக இருந்திருப்பார்கள்? அதிலும் பல்லவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வீரம் எவ்வாறு இருந்திருக்கும் என்று ஆராயும் பொழுது, முத்தரையர்களில் சிறந்த மன்னராக ஒரு பேரரசனாக என்றும் புகழக்கூடிய சுவரன் மாறன் என்கிற 2ஆம் பெருமிடுகு முத்தரையரை பற்றிதான் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆம், சோழர்களில் எப்படி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் புகழப்படுகிறார்களோ, அதே போல் முத்தரையர்களில் பல சாதனைகளை புரிந்து பல கலைகளில் சிறந்து விளங்கிய ஒரு மா மன்னர் தான் சுவரன் மாறன் என்கிற 2ஆம் பெருமிடுகு முத்தரையர். இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனையும் அழுத்தி விடுங்கள். அதே போல் டீப் டாக்ஸ் தீபன் என்கின்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும் பின்தொடருங்கள். முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனுக்கும் முதலாம் ராஜராஜ சோழனுக்கும் மாறவர்மன் சுந்தர பாண்டியனுக்கும் ஒப்பானவராக திகழ்ந்தவர்தான் சுவரன் மாறன் என்கின்ற 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர் என்று வரலாற்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையரின் போர் வெற்றி செய்திகளை அக்கால தமிழ் புலவர்களை போற்றி பாடியிருக்கிறார்கள். சேரர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு பல போர்க்களங்களில் யமனாக இருந்திருக்கிறார்கள். இந்த பாடலின் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, தன்னுடைய இளம் பருவத்திலேயே சேரர்களை அவர்களுடைய தலைநகரமான வஞ்சிவரை சென்று போரிட்டு வென்றதை இந்த வெண்பா குறிப்பிடுகிறது. அதே போல் இந்த பாடலில் இதில் மீனவன் என்றால் பாண்டிய மன்னன் என்று பொருள். வலிமை மிக்க படையுடைய பாண்டியனை பெரும்பிடுகு முத்தரையர் பல்லவர்கள் சார்பாக நின்று போரிட்டு தனது வலிமை மிக்க யானை படையால் மட்டுமே பாண்டியர் படையை அழித்தார் என்பதை இந்த வெண்பா விளக்குகிறது. அந்த அளவுக்கு வலிமையான யானை படையும் இவரிடம் இருந்திருக்கிறது. 100 ஆண்டுகள் என்பதை ஒரு நூற்றாண்டு என்று சொல்வோம். அதே போல் 1000 ஆண்டுகள், அதாவது 10 நூற்றாண்டுகள் சேர்ந்ததை ஒரு சதயம் என்று சொல்வோம். தமிழக வரலாற்றில் பல மன்னர்கள் இருந்தாலும் அனைத்திலும் சிறந்து விளங்கிய 2 மன்னர்களுக்கு மட்டும்தான் இன்று வரை சதய விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவர் மா மன்னன் ராஜராஜ சோழன், மற்றொருவர்தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி புரிந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய சதயத்தை காலம் கடந்து இன்று வரை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். மே 23 அன்று இவருடைய சதய விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு, அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்டவரும் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 14
போர்களை சந்தித்திருக்கிறார். அதில் அனைத்திலும் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இவரே தன்னிச்சையாக சென்று வென்ற போர்கள் மட்டும் 14 போர்கள். மேலும் பல்லவர்களுக்கு ஆதரவாக உதவியாக இருந்து 2 போர்களை வெற்றி பெற்று தந்திருக்கிறார். மணலூர் போர், மரங்கூர் போர், காரையூர் போர், காந்தலூர் போர், கண்ணனூர் போர், கொடும்பாளூர் போர், நெற்போர் என்று சொல்லப்படும் கோணாட்டு போர், அண்ணன் வாயில் போர், அழுந்தியூர் போர், வெண்டக்கோடல் போர், செம்பொன்மாரி போர், புகழிப்போர், திங்களூர் போர், மாமங்கை போர், மணிப்பாறை போர், வஞ்சி போர். இவ்வாறு 16 போர்களில் தொடர்ந்து வெற்றி மட்டுமே பெற்று தோல்வியே காணாத ஒரு அரசனாக இவர் இருந்திருக்கிறார். பொதுவாக அரசர்கள் மட்டும்தான் வாகை பூவையும் வஞ்சி பூவையும் சூடிக்கொள்வார்கள். அதிலும் போருக்கு செல்லும் முன்பு வஞ்சி பூவையும், ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் அதற்கு பிறகு வாகை பூவையும் சூடுவார்கள். பொதுவாக எல்லா மன்னர்களும் இந்த வழக்கத்தை தான் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு செல்லும் போதே வாகை பூவை சூடிக்கொண்டு வெற்றி நமக்குதான் என்று முடிவோடு செல்வாராம். அந்த அளவுக்கு நம்பிக்கையும் வீரமும் விவேகமும் போர் யுக்திகளும் தெரிந்து ஒரு வீரனாக இருந்ததால் தான் தன்னிச்சையாக 14 போர்களில் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு பேரரசர் என்ற பெருமையும் இவருக்கு இருக்கிறது. பெரும்பிடுகு என்றால் பேரிடி என்று பொருள். அதனால்தான் இவருடைய பெயருக்கு முன்னால் பெரும்பிடுகு என்ற சிறப்பு பட்டம் சேர்த்து பெரும்பிடுகு முத்தரையர் என்று அழைக்கப்படுகிறார். தஞ்சை மாவட்டம் செந்தலை சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஒரு கல் தூண் கிடைத்தது. தற்சமயம் அந்த தூணில் உள்ள கல்வெட்டுகள் காலத்தால் சிதைவுற்று இருக்கின்றன. அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் வழியாகத்தான் 2 பெரும்பிடுகு முத்தரையருடைய அந்த வெற்றி செய்திகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவேளை அவை அனைத்தும் அழியாமல் முழுமையாக கிடைத்திருந்தால் முத்தரையர்களுடைய ஆட்சி காலத்தில் அன்றைய தமிழகம் எப்படி இருந்தது என்பதை நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிந்திருக்கும். அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு இருக்கும் அனைத்துமே கன்னி தமிழில் வெண்பாக்களாக இருந்தது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டையிலும் இவரை பற்றிய நடுக்கல் கிடைத்திருக்கிறது. மேலும் வல்லத்தில் வானளவு கோட்டை கட்டியதால் வல்லக்கோன் என்றும், தஞ்சையையும் வல்லத்தையும் வரலாற்றில் பதித்ததால் தஞ்சை கோன் என்றும், போர் வாள்களை கட்டி தழுவும் கைகளை உடையவராக இருந்ததால் வாழ்மாறன் என்றும், சத்துருக்களை அதாவது எதிரிகளை தன் வீரத்தால் சிதறி ஓட வைத்ததால் சத்துரு கேசரி என்றும், கயவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து கல்வனுக்கு கல்வராக எதிரிகளை வென்று மண்டியிட வைத்ததால் கல்வர் கல்வன் என்றும், எதிரிகளோடு மற்போர் செய்ததால் சத்ரு மல்லன் என்றும், மேலும் அபிமான தீரன், வாழ்வரி வேங்கை, அதிசாகசன், ஸ்ரீமாறன், தமரலாயன், செருமாறன், வேல்மாறன், சாத்தன்மாறன் என சுவரன் மாறனுக்கு பல சிறப்பு பெயர்களும் பட்ட பெயர்களும் இருந்திருக்கிறது. மேலும் இவர் யானை படையில் சிறந்தவர் என்பதற்கு தமிழ் புலவர்கள் எழுதிய பல வெண்பாக்கள் இன்றும் சாட்சியாக இருக்கிறது. 2 நந்திவர்ம பல்லவன் படை தலைவரான உதய சந்திரரானும் சுவரன் மாறனும் கூட்டாக சேர்ந்து சேரர்கள் மற்றும் பாண்டியர்களுக்கு எதிராக குறைந்தது 12 போர்களில் ஈடுபட்டதாக வரலாற்று ஆசிரியர் மகாலிங்கத்தின் கருத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வெற்றி கடவுளான கொற்றவையை பிடாரி என்றும் அழைப்பார்கள். தன்னுடைய வெற்றிகள் அனைத்திற்கும் தான் வழிபட்ட கொற்றவை பிடாரியே காரணம் என்று தன்னுடைய கல்வெட்டுகளில் பொறித்துள்ளார் இந்த மன்னர். தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கும் காவிரி கரையோரத்தில் வளமான கிராமமாக இருந்த நேமம் என்ற கிராமத்தில் ஒரு பிடாரி கோவிலையும் இவர் கட்டியிருக்கிறார். அங்கு கிடைத்த கல்வெட்டில் பெரும்பிடுகு முத்தரையனாயின சுவரன்மாறன் எடுப்பித்த பிடாரி கோவில் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கொற்றவையை பற்றி நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பதிவு இருக்கிறது. இதை பார்த்த பிறகு கொற்றவின் வரலாற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள். ராஜராஜ சோழனாலும் அவருக்கு பல வருடத்திற்கு முன்னால் பல மன்னர்கள் குன்றுகளிலும் காடுகளிலும் ஓடி ஒழிய, கழுகுகளும் ஓநாய்களும் பின்தொடர, போர்க்களத்தில் தன்னிகர் இல்லா பேரிடி வீரனாய் கர்ஜித்து வெற்றிகள் பல கொண்ட தஞ்சை கோன் என்று அழைக்கப்பட்ட சுவரன் மாறன் என்கிற 2 பெரும்பிடுகு முத்தரையராலும் இன்றும் பெருமையோடு இருக்கிறது நம் தஞ்சை மண். இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் .in வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.